ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு குலோப் ஜாமுன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம சுகர் சிரப் எடுத்துக்க போகிறோம். சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இதை பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் சிரப் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கம்பி இப்போ தான், அது மாதிரிலாம் எதுவும் வேண்டாங்க. சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரெட்டை இப்படி அரைச்சிக்கோங்க. இது கூட பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பால் காய்ச்சலாம் வேண்டாங்க. இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணி இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட குலோப் ஜாமுன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பொரிச்ச குலோப் ஜாமுனை சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுடலாம். இது இப்படி ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போது நம்மளோட ப்ரெட் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சிம்பிளான ப்ரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you so much.